Hello friends, welcome to Tejas Little World. இன்னைக்கு நம்ம ஒரு சிம்பிள் டிராயிங் பார்ப்போம். ஸோ நான் வந்து ஹெலிகாப்டர் இன்னைக்கு வரைய போகிறேன். ஃபஸ்ட்டு நான் ஒரு சர்க்கிள் போடுறேன். இப்போ நான் வந்து இங்கே ஒரு லைன் வந்து இந்த மாதிரி வரைஞ்சிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் இங்கே வந்து இப்படி பேஸ் வந்து வரைய போகிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஹெலிகாப்டரோட ஃப்ரண்ட் பார்ட்டுங்கிறதுனால நான் வந்து அதோட கிளாஸ்க்கு வந்து இந்த மாதிரி போடுறேன், டிவைட் பண்ணிக்கிறேன். அப்புறம் இங்கே இப்படி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ இது ஒரு கிளாஸ் பார்ட்டு. இப்போ நான் இப்போ நம்ம இந்த லைன்ஸ் வந்து அழிச்சிடலாம், எரேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து மேலே இப்படி ஒன்று போட போகிறேன். அப்புறம் திரும்பி ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி போட போகிறேன். அதுக்கப்புறம் ஒரு ஓவல் ஷேப் மாதிரி எடுத்துட்டு வந்து திரும்பி ரெக்டாங்கிள் மாதிரி ட்ரா பண்ணு. ஓகே, இப்போ நான் இங்கே ஹெலிகாப்டரோட பேக் வந்து போட போகிறேன். ஸோ அந்த பேக் ஏரியா, அந்த டெய்ல் ஏரியா மாதிரி இருக்கும் இல்லையா, அதை வந்து நான் இப்படி வரைகிறேன். அப்புறம் இது எரேஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் இங்கே ஒரு ஃபேன் இருக்கனால நான் ஒரு ஓவல் ஷேப் போட்டுக்கிறேன். அப்புறம் நடுவில் சர்க்கிள் வர மாதிரி. இங்கே வந்து உள்ள இப்படி ஒரு ஏரியா போட்டுக்கிறேன். அப்புறம் உள்ளே வந்து ஒரு பர்சன் உட்காந்துருக்குற மாதிரி நான் வந்து ட்ரா பண்ண போகிறேன். கை வந்து இந்த மாதிரி போட்டுக்கிறேன் நான். அப்புறம் இங்கே இருக்கிற பிளேடையும் நான் வந்து வரைய போகிறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கிறேன். அப்புறம் ஓவல் ஷேப்பில் ட்ரா பண்ணேன். இப்போ நான் வந்து கீழே அந்த ஸ்டீல் பார் வந்து வரைய போகிறேன். ஸோ நான் இப்படி வந்து ரெண்டு
லைன்ஸ் போட்டுக்கிறேன். அப்புறம் நான் வந்து இந்த மாதிரி சர்க்கிள் போட்டுக்கிறேன். இங்கேயும் அதே மாதிரி போட்டுக்கிறேன். அப்புறம் இங்கே வந்து நான் வந்து ஒரு பார் மாதிரி போடுறேன். இப்போ வந்து நான் இங்கே இதை எரேஸ் பண்ண போகிறேன். இங்கேயும் அதே மாதிரி இன்னொரு லைக் போடுறேன். இப்போ நான் வந்து கிளவுட்ஸ் போட போகிறேன். ஸோ நான் இந்த மாதிரி கர்வாக போடுறேன். அப்புறம் சின்னதாக கர்வாக திரும்பி இப்படி இப்போ நான் வந்து ஸ்கெட்ச் கொடுத்துட்டேன். நான் வந்து ஸ்கை ப்ளூ வச்சு கலர் பண்ணுறேன். இல்லைன்னா அது லைட் ப்ளூன்னு கூட சொல்லலாம். ஸோ நான் ரொம்ப மைல்டாக தான் அடிக்கிறேன். இப்போ வந்து நான் இந்த பிளேட்ஸோட இடத்துல அது சுத்துற மாதிரி காட்டுறதுனால இந்த மாதிரி போட்டுக்கிறேன். நான் அப்புறம் லைட்டாக கலர் வந்து இப்படி போட்டுக்கிறேன். அதே மாதிரி இங்கேயும் அப்புறம் இந்த கிளாஸ்க்கு வந்து இப்படி கொடுத்துறேன். இப்போ நான் வந்து ஒயிட் மிக்ஸ் பண்ண போகிறேன். இங்கேயும் ஒயிட் கொடுத்துருவாங்க. இப்போ இங்கே நான் டீப் எல்லாம் கொடுக்குறேன் பேஸில் மட்டும். அப்புறம் மீடியம் எல்லோ வச்சு கலர் பண்ணேன். இப்போ ஃபேஸ் அண்ட் ஹேண்ட்ஸ்க்கு வந்து நான் ஃப்ளஷ் டின்ட் கொடுக்குறேன்.
இப்போ இந்த ஹெட்ஃபோன்ஸ்க்கு வந்து நான் கிரே கொடுக்குறேன். ட்ரெஸ்க்கு வந்து செருலியன் ப்ளூ மட்டும் கொடுக்குறேன். அடுத்தது ஹெலிகாப்டருக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு ரெட் கொடுக்குறேன் பேஸில். போக 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 லைட்டாக கொடுக்குறேன். அப்புறம் ஜெரானியம் கலர் வந்து நான் மிக்ஸ் பண்ணேன். இப்போ நான் வந்து இந்த இடத்துல லீஃப் கிரீன் வந்து ஒரு தின் லேயராக கொடுக்குறேன். அப்புறம் லைட்டாக கலர் பண்ணிக்கிறேன். அப்புறம் லைட் கிரீன் வச்சு மிக்ஸ் பண்ணுறேன். அடுத்து நான் இங்கே வந்து லைட் ப்ளூ வச்சு இப்படி நான் வந்து வெறும் ஸ்ட்ரைப்ஸ் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் லைட்டாக ஒயிட் வச்சு இந்த மாதிரி ஷேட் பண்ணிக்கிறேன். இங்கே மட்டும் பார்த்து பண்ணுவேன், ஏன்னா நீங்கள் ஏற்கனவே உள்ளே வந்து கலர் கொடுத்துருக்கீங்க, ஸோ அது வராத மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து உள்ளே வந்து க்ளவுட்குள்ளே இப்படி கொடுக்குறேன். அப்படியே லைட்டாக வந்து உள்ளே ஷேட் பண்ணேன். அதே மாதிரி இந்த கிளவுடுக்கும் நான் வந்து பண்ணுறேன்.
இப்போ இந்த டயக்ராம் முடிச்சாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.